உயிரே உறவே தமிழே வணக்கம். இது என்னுடைய வழக்கமான மேடை பேச்சுகளில் நான் உபயோகிக்கும் வார்த்தை என்றாலும் இதுதான் என் வாழ்க்கையின் உண்மை தத்துவம். அலங்காரத்திற்காக சொல்லும் வார்த்தை அல்ல, இதுதான் நான் உயிர் வாழ்வதற்கான காரணம். இந்த உறவு இருந்தால்தான் நான் நிமிர்ந்து நிற்க முடியும். என் மொழி இருந்தால்தான் நான் இவர்களுடன் அளவளாவ முடியும். இது மூன்றையும் காக்க வேண்டியது என் கடமை, என் தேவை. இங்கே இந்த பத்திரிகை இவர் சினிமாலாம் நிறையா எடுத்திருக்காரு, அந்த ஆரம்ப விழாக்களுக்கெல்லாம் நான் வரவில்லை. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், நானும் இவரும் இல்லாத போதும் இருக்க போகும் ஒரு தாக்கம் இது. எப்படி நான் 35 வருடத்திற்கு முன்னாடி 26 இதழ்கள் மட்டுமே நடத்தி முடித்த மையத்தை பற்றிய பேச்சு இன்றும் இருக்கிறதோ, அதுபோன்று இங்கே நம் சரித்திரத்தை சொல்லும் பொழுது முயன்றார்கள், பலர் முயன்றார்கள். அதில் நீலம் என்ற ஒரு பண்பாட்டு மையம் இயங்கிக் கொண்டிருந்தது. நீங்கள் எத்தனை காலம் இயங்குகிறீர்களோ அத்தனை நூற்றாண்டுகள் உங்களுக்கு ஆயும். இங்கே உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், அரசியல் என்பது தனியாகவும் நம் கலாச்சாரம் என்பது தனியாகவும் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் உருவாக்கியதுதான் அரசியல், மக்களுக்கானது தான் அரசியல். அதை திருப்பி போட்டு தலைகீழாக பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளும் கட்சி, ஆள்பவர்கள் என்னும் வார்த்தையே இனி வரக்கூடாது என்று நினைக்கிறேன். நாம் நியமித்தவர்கள் அவர்கள் என்னும் எண்ணம் மக்களுக்கு வரும் பட்சத்தில் ஜனநாயகம் நீடூழி வாழும். அப்படி இல்லாமல் தலைவனை வெளியே தேடிக்கொண்டிருக்கும் தலைவர்கள் பலர் இங்கே கீழே குடிமகன்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தன் அளவில் தலைவன்தான் என்பதை உணரும் பட்சத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக இந்தியா வரக்கூடும். ஏன் கூடும்னு ஒரு இக்கு போடுறேன் அப்படின்னா, நாம் அதை விட்டு கொடுக்குறோம் நிறைய இடங்களில். என்னுடைய முக்கியமான எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது அது சாதி தான். நான் அதை இன்னைக்கு சொல்லலை, 21 வயசு பையனாக இருந்தபோது நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் அதை நல்ல வார்த்தைகளில், பதமான வார்த்தைகளில் சொல்லும் பக்குவம் எனக்கு வந்திருக்கிறது. அவ்வளோதானே தவிர கருத்து மாறவே இல்லை. சக்கரத்திற்கு பிறகு மனிதனின் மாபெரும் சிருஷ்டி கடவுள், அதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய உருவாக்கம் நம்மையே தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் கொடூரமான ஆயுதம் என்பது வந்து இந்த சாதி. அதை அரசியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பது எனக்கு மூன்று தலைமுறை தள்ளி இருந்த அம்பேத்கர் முதல் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றும் நடந்த பாடில்லை. அந்த தொடர் போராட்டத்தின் ஒரு நீட்சியாகத்தான் நான் நீலம் பண்பாட்டு மையத்தையும் பார்க்கிறேன். ஸ்பெல்லிங் வேணா வேறையா இருக்கலாம், மையமும் நீலமும் ஒன்றுதான் எனக்கு தோணும். முயற்சி எல்லாம் ஒன்றுதான். நான் மையம் பத்திரிகை ஆரம்பித்ததற்கான காரணமும் அதுதான். இன்னைக்கு நானே அதில் எழுதியிருக்கும் தலையங்கங்களை பார்த்து நானே வியக்கிறேன். இப்பொழுது அரசியல்வாதியான பிறகு சில சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் அந்த 26-27 வயது இளைஞனுக்கு அந்த சமரசங்கள் எதுவும் இல்லை. அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் இன்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதேபோல் ரஞ்சித் அவர்களுக்கு தான் ஆரம்பித்து வைத்த இந்த போராட்டம் அவருக்கு இன்னும் தாடியெல்லாம் வெள்ளையான பிறகு இதையே பார்த்து அவரே ரசிகராக, தன்னுடைய முயற்சிக்கு ரசிகராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. இங்கே அவருடன் இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வியப்பு மேலிட வேண்டும். வருடங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய சிக்கல்கள், தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நான் சொன்ன உங்களுக்கான வாழ்த்து, நீங்கள் எத்தனை ஒவ்வொரு 10 காலம் நீங்கள் நிகழ்த்தும் போது ஒரு நூற்றாண்டில் உங்கள் ஆயுளை நீட்டிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் வாழ்த்து அறிவுரை.
எப்படி வேணாலும் எச்சரிக்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பயணம் இன்னும் எளிதாக இருக்கும். இங்கிருந்து அறிவு பெறப்போகிறவர்கள் இன்னும் எத்தனை பேர், இதில் எத்தனை அயோத்திதாச பண்டிதர்களை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். அதை மனதில் கொண்டு வேலை செய்தால் பணிவும் பண்பும் தன்னால் உங்களுக்கு வந்துவிடும். வாழ்த்துக்கள். இங்கே என்னையும் உங்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டதில் எனக்கு மிகவும் பெருமை. நன்றி, வணக்கம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.